தேவன் நம் சார்பில் இருக்கிறார், நமக்காக இருக்கிறார், நம் மூலமாக யுத்தம் செய்து ஜெயிக்க வைப்பார்னு தேவன் மேல, தங்களுக்குள்ள இருக்கிற தேவன் மேல, தங்கள் சார்பா இருக்கிற தேவன் மேல விசுவாசம் வச்சாங்க. அப்போது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். அவனோட போய் வந்த மனிதரோ, நாம் போய் இந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார். கவனிங்க, ஒரு மக்கள் சொல்கிறாங்க, அதாவது யோசுவாவும் காலேப் சொல்கிறாங்க, வி ஆர் ஏபிள்ங்கிறாங்க, நம்மால் முடியுங்கிறாங்க. 10 பேர் என்ன சொல்கிறான்னா, வி ஆர் நாட் ஏபிள்ங்கிறான், நம்மால் முடியாதுங்கிறான். அவன் தேவன் மேலே விசுவாசம் இருந்துச்சு அவனுக்கு, 10 பேருக்கும் இருந்துச்சு. அவன் தேவனால் முடியாதுன்னு சொன்னானா? தேவனால், அவன் தேவனை பற்றி பேசலை, தேவனால் முடியும், ஆனால் என்னால் முடியாதுன்றான். 2 பேர் சொல்கிறான் நம்மால் முடியுங்கிறான். நம்மால் முடியும்னா என்னுடைய பலத்தினால் முடியும், என்னுடைய யுத்த பலத்தினால் முடியும், என்னுடைய வாழ்வீச்சினால் முடியும்னு சொல்லலை. என் வாழ்க்கையில் ஒரு தேவன் இருக்கிறார், அவன் தேவன் எனக்குள்ளாக என் மூலமாக கிரியை செய்வாருங்கிறத விசுவாச்சான். 10 பேருக்கும் தேவன் இருக்கிறான் விசுவாச்சான். தேவன் அவங்க சார்பா இருக்கிறான் விசுவாசிக்க முடியல, அவர்கள் மூலமாக தேவன் அற்புதம் செய்வான் விசுவாசிக்க முடியல. 3 பேர் மட்டும் விசுவாச்சாங்க, 3 பேர் மட்டும், யோசுவா, காலேப்பு, மோசே, 3 பேர் மட்டும். தேவன் நம் சார்பில் இருக்கிறார், நமக்காக இருக்கிறார், நம் மூலமாக யுத்தம் செய்து ஜெயிக்க வைப்பார்னு தேவன் மேல, தங்களுக்குள்ள இருக்கிற தேவன் மேல, தங்கள் சார்பா இருக்கிற தேவன் மேல விசுவாசம் வச்சாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? என்னால முடியாது, என்னால முடியாதுன்னு சொல்ற ஆளுக்கு எதுங்க பாஸ்டர்? அப்படிப்பட்ட ஆளுக்கு நான் பாஸ்டரா இருக்க விரும்பவே இல்லை. அவங்களை நேசிக்கிறானா? நேசிக்கிறேன். தேவன் நேசிக்கிறான், நேசிக்கிறாரு. அவங்களுக்கு என்னன்னா, சர்ச்சுக்கு போகணும், அமைதியாக ஒரு பாட்டை பாடணும், ஒரு காணிக்கையை கொடுக்கணும், ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு கடமை முடிஞ்சிச்சு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயாச்சு, மனசு நிம்மதியாக இருக்கும், போகலன்னா உறுத்தம், நிம்மதியாயிடுச்சு. ஏதாச்சும் பூமியில் சாதிச்சாங்கன்னா ஒன்றும் சாதிக்கலை. இந்த பட்டணம் என் மூலமாக மாறணும்னு விசுவாசிப்பாங்களா? விசுவாசிக்க மாட்டாங்க. தேவன் என் வாழ்க்கையில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அத்தனை நான் அனுபவிக்கணும்னு விசுவாசிப்பாங்களா? அது விசுவாசிக்க மாட்டாங்க. இந்த பூமிக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும், அதை விசுவாசிக்க மாட்டாங்க. நான் தேவனோட ராஜ்யத்தில் ஒரு கருவியா இருக்கணும், அதை விசுவாசிக்க மாட்டாங்க. இதெல்லாம் யார் செய்வா? அவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்க, அவங்க கொடுப்பாங்க, அவங்க எல்லாம் வரப்பாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? நம்மளா முடியுவாங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பிரசங்க? நல்லா கவனிங்க, அதுக்கு பாஸ்டர் நான் வராமல் போயிடறேன்னு சொல்லுவாங்க. நீ எதுவுமே செய்ய மாட்டேங்க, நான் விசுவாசிக்க மாட்டேன், அவங்களால முடியும், நம்மளால என்ன முடியும், நம்மளாம் சாதாரண ஆள் தானே. அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தேவன் மேலே உங்கள் விசுவாசம் கிடையாது. அந்த மக்கள்கிட்ட தேவனை பற்றி பேசுங்க, கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் உனக்கு, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் உன் எதிரிகளை உனக்கு முன்பாக துரத்து வரணும்னா கை எடுக்க சூப்பர்ன்றான். ஆனால் கர்த்தர் உன்னை கொண்டு செய்வார்னா ரிஸ்க் ஆகி போயிடும். கர்த்தர் ஒன்றை கொண்டு இந்த ஊரை மாற்றுவார், ஒன்றை கொண்டு சபையை கட்டுவார், ஒன்றை கொண்டு கோடி கோடியாக கொடுக்க வைப்பார்னா இது என்னது? அங்கேதான் இடிக்கும். அவராக செய்வார்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவராக பார்த்து போவார், பண்ணுவார், யார் மூலமாக செய்வார், நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போயிடலாம். சில மக்கள் வெளியே வந்தாங்க, அடிமையாக வந்தாங்க, அடிமைத்தனத்துலேருந்து வெளியே வந்தான். அந்த அடிமைத்தனை புத்தி அவனோட போவே இல்லை. 40 வருஷம் அந்த சிலை மென்டாலிட்டி அப்படி இருந்துச்சுங்க உள்ள. தங்கள் மாம்சத்தை நம்பினா, மாம்சத்தில் ஒன்று செய்ய முடியும்னு நம்பினா, தேவன் யாரும் தெரியலை, அவர்கள் மூலமாக தேவன் என்ன செய்வார்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. 3 பேருக்கு மட்டும் தெரிஞ்சுங்க. அந்த 3 பேரும் தேவனை அறிந்தார்கள், தங்கள் மூலமாக தேவனை அத்தனை அற்புதங்களையும் செய்வார் நினைச்சாங்க. ராட்சசர்களை துரத்துவார், மிருகங்களை அடிப்பார்னு தெரிஞ்சு. கத்தரை துரத்து வர்றா எல்லாருக்கும் ஈஸி, போ, கத்தர் உனக்கு எல்லாம் செஞ்சிருவார், நீ என்ன பண்ணுவ? நான் சூசுவான் இருப்பேன். அங்கேதான் பிரச்சனை, எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார், நீங்க என்ன பண்ணுவீங்க?
என்னை கொண்டு செய்வார், என் மூலமாக செய்வார். அதாங்க அங்கே தாங்க விசுவாச பரீட்சை இருக்கு. என்னை கருவியாக யூஸ் பண்ணுவார். அப்படிப்பட்ட மக்கள் தான் சரித்திரத்தில் இடம்பெறாங்க. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனாலே ஆகும். தேவனாலே எப்படி ஆகும்? உங்கள் மூலமாகும். உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் உங்கள் மூலமாகவே செய்வார். அங்கே தான் துணிச்சல் உண்டாகுது. அங்கே தான் அந்த பெருசாக சாதிக்கணுங்கிற வாஞ்ச இருக்கு. யார் மூலமாக சபையை கட்டுவார்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் திறப்பு உலாக போவேன். அதுக்கு எதுக்குங்க விசுவாசம்? என்ன கொண்டு செய்வார், என்னை ஒரு டூலாக பயன்படுத்துவார், அப்படி விசுவாசிங்க.